கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தெலுங்கில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வரக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நயன்தாரா அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு கை குழந்தையோட விக்னேசிவனும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ் தெலுங்கில் ரொம்பவே பிஸியான நடிகை வளம் வரக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் இயக்குனர் விக்னேசிவனோட காதலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் திருமணமும் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியில் நயன்தாரா அவர்கள் கலந்துகிட்டப்போ அவங்க சொல்லியிருந்தது தான். சமீபத்தில் அவங்களுடைய நடிப்பில் வெளியான நெற்றிகன் அப்படின்ற திரைப்படம் ரசிகர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நயன்தாரா அவர்கள் அட்லியாவுடைய இயக்கத்தில் ஷாருக் கான் அவர்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த நிலையில் விக்னேசிவன் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்ற படத்துக்கான ஷூட்டிங்கும் புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஷூட்டிங் மேக்கிங்கோட போட்டோஸ் எல்லாம் இப்ப சமூக வலைதள பக்கத்தில் ரொம்பவே வைரலா பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நயன்தாரா அவர்கள் ஒரு குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கூட விக்னேசிவனும் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு போட்டோ வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்குது. இதை பத்தின ஒரு விவரமும் இப்ப ரீசெண்டா வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு ரசிகையுடைய குழந்தைய தான் வந்துட்டு நயன்தாரா அவர்கள் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அந்த குழந்தையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதாகவும், விக்னேசிவனும் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இந்த விவரம் தெரியாம நிறைய ரசிகர்கள் வந்துட்டு அதுக்குள்ளேயும் குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நயன்தாரா விக்னேசிவன் இவங்களுடைய திருமணம் எப்போ அப்படின்றது எல்லாருமே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தையோட சேர்ந்து எடுத்திருந்த போட்டோ வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தெய்வமகள் அப்படின்ற சீரியல் மூலியமா சின்ன திரையில் அறிமுகமானவங்க நடிகை வாணி போஜன் இவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவிலையும் கால் பதிச்சு ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகையை வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க பெரியசண்டா, ஓமை கடவுளே, லாக்அப் இந்த மாதிரியான படங்களையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய மகான் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. மகான் அப்படின்ற படத்தோடைய போஸ்டர் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல விக்ரம் மற்றும் துருவிக்ரம் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சமீபத்தில் வாணி போஜன் அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியில விக்ரம் மற்றும் துருவிக்ரம் பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா படப்பிடிப்பு தளத்துல விக்ரம் சாரோடைய நடிப்பு அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்பவே வியப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அவருடைய எனர்ஜியை பத்தி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் துருவிக்ரமும் எப்படி அப்பாவோ அதே மாதிரிதான் அவரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதை விட சொல்ல போனா அதிகமான எனர்ஜியோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மகான் அப்படின்ற படத்துக்காக விக்ரம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.